ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். ஹலோ மைடியா நடி ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவிலேயே ஒரு தலைசிறந்த நடிகராக இப்போ விளங்கிட்டு இருக்கவர் வந்து தனுஷ் சார். தனுஷ் சார் வந்து இப்போ ரீசெண்டாக அசுரன் அண்ட் பட்டாசு ரெண்டு படத்துலையுமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக கொடுத்தாரு. அதுவும் குறிப்பாக அசுரன் ஆல் டைம் பிளாக் பஸ்டர், ஒரு ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஹிட்டுன்னு அந்த இந்த வருஷத்துலேயே வந்து வந்திருந்தது. ஸோ அசுரனை தொடர்ந்து அவர் வந்து பட்டாசு ரிலீஸ் பண்ணார். பட்டாசும் நார்மலாக நல்லா தான் ஒன்றுது, கலெக்ஷன் வைஸ் அந்த படமும் வந்து நல்லா பார்த்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெகமே தந்திரம் அந்த படத்துக்கான வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் மாதிரி ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் படம் ஆப்வியஸாக அந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ கர்ணன் பண்ணி முடிச்சிருக்காரு, இன்னும் ஒரு 10% ஆஃப் ஷூட்டிங் அதில் மிச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராம்குமார் சார் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு, அண்டு கார்த்திக் நரேயன் படம் இருக்குது, அண்டு புதுப்பேட்டை 2 இருக்குது, அண்டு ஹிந்தியில் ஒரு படம் பண்ண போகிறாரு. இதில் இப்போ கார்த்திக் நரேயன் படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா க்ரைம் த்ரில்லர்லாம் நடிக்க போகிறாராம் தனுஷ் சார். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்பவே புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஜிவி பிரகாஷ் குமார் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. சத்யஜோதி பிலிம்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மாஃபியா கூட நம்ம கார்த்திக் நரேன் டைரக்ஷன்ல வெளியில வந்து இந்த படம் தான். பட் அந்த படம் வந்து லைட்டா சொதப்பிணிச்சு அப்படிங்கிறதுனால தனுஷ் சார் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க 43 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காராம். இந்த படத்துக்கான டேட் எவ்வளோ அப்படின்னா 45 இந்த படத்தை வந்து முடிக்க போறாங்களா, அதுல தனுஷ் சார் 30 டேட் கொடுத்துருக்காராம். ஸோ இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் இன்னொரு படம் வந்து 5-star கதிர்வேலன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து பண்ணி கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இந்த D43 ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான ஹீரோயின் யார் யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுல ரெண்டு பேர் வந்து பேச்சு அடிபடுது. ஒன்று வந்து மாளவிகா மோகனன் மாஸ்டர்ல வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் ஒரு படம் வந்து பேட்டை தமிழ்ல பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர். ஸோ இப்பயே வந்து அவங்களுக்கு சரியான ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்களை இந்த படத்துல நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து அவங்க அதிகமா சம்பளம் கேட்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு திருப்பி வச்சிருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மாளவிகா மோகனன் இல்லைன்னா ஐஸ்வர்யா ராஜ் தான் அந்த படத்துக்கு வந்து ஹீரோயினாக வந்து இருப்பாங்க. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆல்ரெடி வட சென்னை பண்ணதுனால அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஆனால் மாளவிகா தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்காங்களாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் D43 ஒரு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஃபியா வந்து ரொம்ப நல்ல படம் தான், பட் மாஃபியாவில் அந்த ஸ்க்ரீன் பிளே மிஸ்டேக், அந்த படம் ஸ்லோவாக போனதுனால லைட்டாக நிறைய பேருக்கு பிடிக்கல. மற்றபடி மாஃபியா வந்து Part 2 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். D43 மேலே எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா D16, ஸோ நம்மளாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு படம், டக்குன்னு ஒரு பையன் வந்து எடுத்த ஒரு படம் அது. ஸோ அந்த பையன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தனுஷ் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆப்வியஸாக யூஸ் பண்ணிப்பார் கார்த்திக் நானே. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்டு நரகாசுரன் கூட டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த D43க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம்.